ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக காமனாக கேட்டு ஸோ பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும். ஸோ இதுதான் டைபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாக வளர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டு க்ரோ பண்ணுறோம் அப்படின்னும் போது சி காப்பர் ஆக்சி குளோரைடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட்டாக வச்சோ ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் தரவோம். இல்லை நாங்கள் நிறைய கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தருமபுரி. எம் பேர் ரமேஷ். இந்த என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி, 2-3 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்யூனிட் டேபிள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ கம்யூனிட் டேபிள் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் போலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி, ஸோ டிசீஸு, ஸோ பிளான்ட், இந்த பிளான்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணும், க்ரோத் டிப்ஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்தது வந்து ரோஸ் பிளான்ட்ல என்னென்ன டிசீஸ் வருது, நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்டு, பவுடர் மில்ட்ரியூ அண்டு டைபேக்கு, ரஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கஸ்டமரும் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைபேக் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன கெமிக்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவில் டோசேஜில் கொடுக்கும்போது தான் ரோஸ் பிளான்ஸ்லாம் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து கம்யூனிட்டி டேபிள் எந்த மாதிரிலாம் போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, சரி வாங்க போகலாம். பார்த்துட்டு ஒரு மதர் பிளான் தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மதர் பிளான்ட் ஒரு வெரைட்டி ரோஸ் தான். ஸோ இது நம்ம பாட்டில் வச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சரியாக மெயின்டைன் பண்ணல. ஸோ அதனால ஸோ வீடியோக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா ஒரு சைடில் இருந்தது. ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக அந்த கம்யூனிட்டி டேபிள் என்ன போட்டிருந்தேன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக காமனாக கேட்டிருந்தது என்ன அப்படின்னா டைபேக் தான். ஆமாங்க, மோஸ்ட்லி வேறு டிசீஸ்னா டைபேக் தான். இது எதுவுமே மோஸ்ட்லி எல்லா நார்மலில் வந்து அட்டாக் பண்ணாது. ஃபீம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் லெவலில் போகக்கூடிய போது தான் அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் பெரிய பெரிய அட்டாக்லாம் நமக்கு வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டைபேக் தான் மோஸ்ட்லி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, இந்த பிளான்ட்லேயும் டைபேக் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும். ஸோ இதுதான் டைபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால ஆகுது அப்படின்னா, ஸோ ரெகுலராக மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கட் பண்ணிட்டு அப்புறம் ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் முடிஞ்சது. ஸோ இதானே கட் பண்ணும் போது நமக்கு அந்த மாதிரி இஷ்யூ ஆகாது. ஸோ அந்த ஃப்ளவர் ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணும்போது, இல்லை நம்ம பிளான்ட் வந்து பிரான்ச்சை கட் பண்ணிடுறோம். ஸோ பிளான்ட் வந்து ரொம்ப இதாக வளர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டு க்ரோ பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த மாதிரி டிசீஸ் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பிளான்ட் கட் பண்ணும் போது இந்த மாதிரி வந்திருக்கிறது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா எப்படி வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் டெத் ஆனது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு வந்து சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 லிட்டருக்கு 1% அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இது வந்து வந்திருக்க பிளான்ட்டுக்கு வந்து வராமல் அடுத்து வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனுக்கும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கரைச்சி கொஞ்சம் கீழே விட்டிங்கனாலும் ஸோ ரூட் எதனால் டேமேஜ் இருந்தாலும் ஸோ அது வந்து ஃபங்கல் அட்டாக் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாமல் பாதுகாக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ பிளான்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகிருக்குங்க, ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. ஸோ கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ பிளான்ஸ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பேஸ்ட்டை லைட்டாக பேஸ்ட்டாக வச்சோ ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் தரவோம். இல்லை நாங்கள் நிறைய கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி 1% நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணி விட்டுலாங்க. ஸோ இதான் இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ வேற என்ன சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ எல்லாமே கம்யூனிட்டி டேபிள் போடுறேன், உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.